ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிகி ப்ரெடிக்ஷன்ஸ். நேத்து நம்ம ப்ரெடிக் பண்ண மாதிரியே ஏன் ப்ரெடிக்ஷன் தப்பாயிடுச்சு, மும்பை ஜெயிச்சிட்டாங்க. நேற்று சூரியகுமார் யாதவ் சூரிய நமஸ்கார ராம்தேவ் பண்ண மாதிரி ஆடினாரு, படுத்து படுத்து சிக்ஸ் அடிக்கல, தட்டி விட்டார். சூரியகுமாரை பாராட்டுறதா இல்ல பவுலரை பாராட்டுறதான்னு தெரியல, பால் அவ்வளவு ஃபாஸ்டா போடுறதுனால சிக்ஸ் போச்சு. அண்டர் ஆர்ம் போட்டிருந்தா கூட நேற்று அடிச்சிருக்க மாட்டாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் செக்மெண்ட் 1, செங்கிஸ் கான். ஸ்ட்ரென்த் ஆஃப் சிஎஸ்கே என்னதுன்னா நோ லாஸ் விக்ட்ரி. ஷேன் வாட்சன் எல்லாம் நாளைக்கு நாங்கள் வின் பண்ணுவோம்னு ட்வீட்ல சொல்லி அடிச்சார். இந்த மாதிரி எப்பெல்லாம் வின் பண்ண போறோம்னு ட்வீட்ல போட்டாருன்னா கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் பண்ண வசதியா இருக்கும். இன்னைக்கு வர ட்வீட் போடல, பாலாஜியாசன் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு ஆப்போசிட்டா சொல்லலான்னு இருக்கு. வீக்னஸ் ஆஃப் சிஎஸ்கே என்னதுன்னா அதுவும் நோ லாஸ் விக்ட்ரி தான். ஷேன் வாட்சன் ஃபார்முக்கு வந்துட்டாரு, அதுக்காக ஜாதவும் ஃபார்முக்கு வந்தாரு எடுத்து முடியுமா? ஒரு விக்கெட் போனதா கீழே உள்ள நிலவரம் தெரியும். ஷேன் வாட்சன் மாதிரி ஜாதவும் ஒரு ட்வீட் போட்டார்னா கொஞ்சம் பயப்பட வேண்டாம், ரொம்ப பயப்படணும். ஸ்ட்ரென்த் ஆஃப் கேகேஆர் என்னதுன்னா ட்ரிப்பத்தி. நல்ல வேலை போன மேட்ச் நல்லா இருந்தாரு, இல்லாட்டி இன்னைக்கு சுனிலரன் ஓப்பனிங் இறக்கி விட்டுருவாங்க. இன்னைக்கு திருப்பதி ஓப்பனிங் இறங்க சான்ஸ் இருக்கு. இவரும் வந்து ஷார்ட் பால் அவுட்டார்னா மொத்த டீமா திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்க வேண்டியதுதான். சுனிலரன் அங்கேயும் ஷார்ட்டை கட் பண்ண சொல்லுவார். வீக்னஸ் ஆஃப் கேகேஆர் என்னதுன்னா சுனில் நரேன். கிரிக்கெட்ல ஒரு இடத்துல மட்டும் பால் போட்டா கம்ப்யூட்டர் அவுட் ஆயிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஷார்ட் பால் அவுட் ஆயிட்டே இருக்காரு. அவர் ஷார்ட் பால் அவுட் ஆகும் போது எனக்கு ஒரு தேஜா ஒரு ஃபீல். எலான் மஸ்கோட ஸ்பேஸ் டிஸ்கவரி அடுத்து இதுவாக தான் இருக்கும். சுனில் நரேன் காட் பிஹைண்ட் ட்ரைங் டு ப்ளே த ஷார்ட் பால் இன் பேரலல் யூனிவர்ஸ். போன மேட்ச் இவர் ஷார்ட் பால் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு, டப்னு கீழே போட்டு போல் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி டப்னு கொஞ்சம் கீழே அனுப்பிடுவோம். செக்மெண்ட் 2, 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன். எப்போ ஆயின் மார்க்கன் ரபட பால்லி சிக்ஸ் அடிச்சாரோ இதுக்கப்புறம் புதுசாக எந்த கிரகம் கண்டுபிடிச்சாலும் அது உச்சத்தில் தான் இருக்கும். ஆனால் பிராவோ குசுமே டக்குன்னு ஸ்லோ பால் போட்டு அவுட் ஆகிடுவான். அவுட் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு பரிகாரமாக ஃபஸ்ட் டைமில் அந்த ஈய தூக்கணும், இல்லை அந்த ஃபஸ்ட் டைமே தூக்கணும். யோ ஆயின் 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 வாய்க்கு ஆயின் தான் போடணும் போல. செக்மெண்ட் 3, வேல் இல்லைன்னா மேட்சில் கிக் இல்லை. மேன் ஆஃப் த மேட்ச் யாருனா இதுதான் கொஞ்சம் த்ரில்லிங்காக நடக்கும், மனசு திடப்படுத்திக்கோங்க, கேதர் ஜாதவ். மேன் ஆஃப் த மேட்சோட ஸ்பெஷாலிட்டியே அந்த 1 lakh ப்ரைஸ் தான். அந்த 1 lakh ப்ரைஸ் வந்து டீம் அக்கௌண்ட்டுக்கு தான் போகுமா? அப்போ யார் மறக்காம